நாகப்பட்டினம் மாவட்டம் சீராவட்டம் பாலம் அருகே சென்னையிலிருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து மழையின் காரணமாக ஓட்டுநரின் கட்டுப்பாடு இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம் செய்தியாளர் மூர்த்தி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மூர்த்தி, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். சென்னையிலிருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி நேற்று தனியார் பேருந்து ஒன்று புறப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் இன்று சீராவட்டம் பாலம் அருகே சென்றுள்ளது. அப்போது சீராவட்டம் பாலம் இறக்கத்தில் வேகத்தை கட்டுப்படுத்த பிரேக் பிடித்த போது மழையின் காரணமாக பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி பேருந்து சாலையோரம் கவிழ்ந்தது. தொடர்ந்து பேருந்து ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். உடனடியாக அப்பகுதி மக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் பேருந்து மீது ஏறி பயணிகளை மீட்டு வெளியேற்றினர். இதனால் பேருந்தில் பயணித்த 8 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் ஓட்டுநர்களுக்கு காலில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. அவர் திருத்துறைப்பூண்டி மருத்துவமனை சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். தொடர்ந்து கிரேன் மற்றும் மீட்பு ஊர்தியின் உதவியோடு பேருந்து மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து குறித்து திருக்குவளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.